அங்கிருந்து வர்ற தண்ணி அந்த பாறை வழியே இறங்கி வந்து இப்படி உள்ள கீழே இறங்கி போகும். கீழே போகும் அந்த டேமுக்கு போகும். அந்த மலையில இருந்து தண்ணி இறங்கி வந்து அப்படியே அதுவும் டேமுக்கு போய் சேரும். அந்த இந்த வாட்டர் தாங்க டேம்ல சேவ் ஆகுது. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா மழை பயங்கரமான மழை. சோ காத்து பாருங்க என்ன மாட்டிக்குது. மழை புடிச்சிருச்சு. Hi friends, welcome to Amilags. In the vlog, we are going to show a travel video. And the travel video, we are going to show a kutti ooti. அந்த கடம்பூருக்கு நாம போக போறோம் சோ கடம்பூர்ல அவங்க மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்க மக்கள் எப்படி என்ன பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வர போகுது சோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க மெயினா அங்க பலாப்பழம் கிடைக்குங்க நாங்க ஆக்சுவலா எப்பவுமே நாங்கலாம் எப்பவுமே பாத்தீனா போக வர பலாப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் செமையா இருக்கும் சொளையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் சோ அதையும் பார்க்க போறோம் எல்லாமே இந்த வீடியோல இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிராதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க வாங்க வீடியோக்கு போலாம் நீங்க பாத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துல இருந்து கடம்பூர் வர்ற வழி கேன்பாளை தாண்டி கடம்பூர் வர்ற வழியா இடையில வந்து டேம் வியூ தெரியும் அந்த டேம் வியூ பாயிண்ட் நீங்க பாக்குறீங்க இந்த டேம் வியூ என்னன்னா பெரும்பலன் டேம் சோ இந்த டேம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா யானைங்க எல்லாம் காடுக்குள்ள இருக்கிற யானைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க வரும் இப்ப எல்லாம் அந்த தண்ணி கம்மியா இருக்குது அதுக்கு வந்து தண்ணி குடிக்க ரியலா செம்மையா நம்ம அதை பாக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளிப் இப்ப கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த டேம் வியூ ஃபர்ஸ்ட் ஒரு மலை உச்சியில் இருக்கும் Guys, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம் சோ கடம்பூருக்கு எங்கன்னா நான் எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கடம்பூர் சோ இது வந்து ஒரு மினி ஊட்டி மாதிரியே இருக்கும் வேணா பாருங்க செம்ம என்ஜாய் வீடியோவே அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நாங்க அடிக்கடி வரணும்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த மாதிரி ஏதோ வரணும்னா ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்ட் அங்க வீடு இருக்குது பர்த்டே அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணணும் நினைச்சோம்னா டக்குன்னு கிளம்பி வந்துருவோம் இந்த ஏரியால சோ இப்ப அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இடையில இன்னும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் பட் அந்த கண்டென்ட்டையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைவாழ் மக்கள் இருக்கிற ஏரியா அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிற ஏரியானாலுமே அவங்களுக்கு விளைச்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வகைகள் ராகி இதெல்லாம் தான் விளைச்சல் சோ அங்க செமையா இருக்கும் பிளேஸ் சோ காட்டுற வாங்க புலமுதியா போலண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஜூரா வந்திருப்போம் ஃபர்ஸ்ட் அந்த டேம் பார்த்தீங்கல்ல அந்த பெரும்பலம் டேம் அந்த டேமுக்கு அடுத்து மேலே அப்படியே வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை ஸோ பின்னாடி இருக்குது நான் தெளிவாக காட்டுறேன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்றது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கே ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மலையிலேருந்து இப்போ தண்ணி வரல வெயில் காலன்ற காட்டி தண்ணி இல்லையாட்டிருக்கு இதுலேருந்து தண்ணி வரும் மழை பெஞ்சுன்னா ஊத்து தண்ணியாட்டி வெளியே வரும் இந்த தண்ணி இந்த பக்கம் இருந்து வந்து இங்கே இறங்கும் பாருங்க
தான் இங்க போகுது பாத்தீங்களா. இங்கிருந்து வர்ற தண்ணி அந்த பாறை வழியே இறங்கி வந்து இப்படி உள்ள கீழே இறங்கி போகும், கீழே போகும், அந்த டேமுக்கு போகும். அந்த மலையிலிருந்தும் தண்ணி இறங்கி வந்து அப்படியே அதுவும் டேமுக்கு போய் சேர்க்கும். அந்த இந்த வாட்டர் தாங்க டேம்ல சேவ் ஆகுது, மழை தண்ணி தான் இங்கே டேமுக்கே. இந்த பாறை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, ரெண்டு பாறை தான், அங்கே ஒரு பாறை, இதொரு பாறை, இன்னொரு பாறை, மொத்தம் மூணு பாறை. உள்ளுக்குள்ளே குகையாட்டிருக்குது, வழுக்கு பாறை என்ன பாறைன்னு தெரில. வண்டி வாகனங்கள்ல மலையில போயிட்டு கீழே இருக்கிற கோயில வந்து பூஜை பண்ற மாதிரி, பண்ணாரி கோயில பூஜை பண்ற மாதிரி இங்க வந்து பூஜை போட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி மேல போகும். கீழே ஆடு சரி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து சக்தி வாய்ந்த சாமின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இதோட கோயில், இந்த சாமியோட கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கு, ஓகேங்களா. இப்போ ஊருக்கு வந்துட்டோம். வந்த உடனே மிளகா பஜ்ஜி ப்ளஸ் டீ ஆர்டர் சொல்லியிருக்கிறோம். டீ சாப்பிட்டு பலாப்பழம் கிடைக்க விடுனாங்க, ஸோ அதையும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. பேக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிசிடிவி. ஸோ ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும் சரி, எல்லா இடத்துலையும் சிசிடிவி காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடம்பூர் வந்துட்டோம், மேலே ரீச் ஆகிட்டோம். மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் நின்றுது பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பலாப்பழம் நிறைய கிடைக்கும், ஓகேங்களா. பலாப்பழம் கிடைக்கு போய் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விளையிற பூமி, எந்த வித மோட்டர் பம்ப்லாம் கிடையாது. ஸோ அது மலை, மலையிலே வந்து அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பூமி பண்ணுவாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் கிழங்கு, கடலக்காய் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. இது வந்து எப்படின்னு சொன்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க, அந்த இடம் உங்களுக்கு தெரியுதா. இது எல்லாமே மலை தான், மலையை வந்து அப்படியே குடஞ்சி 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 அவங்க வந்து விவசாய பூமி ஆக்கிக்கிறாங்க. இது வந்து வானம் பார்த்த பூமி தான், இதுக்கு எந்த மோட்டரும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் விளையிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒரு பார்டர், இந்த பக்கம் தாண்டி போனீங்கன்னா கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு. இப்போ நம்ம ரெண்டுக்கு வந்து ஈரோடு மாவட்டம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் அப்படியே கர்நாடகா மாக்கம்பாளையா தாண்டி போனால் கர்நாடகா. இது ஒரு ஹில் ஸ்டேஷன்றங்காட்டி எப்பவுமே கூலிங்காக இருக்கும், நாங்கள் எப்பவுமே வந்து என்ஜாய் பண்ணுற பிளேஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து இங்கே பலாப்பழம் கிடைக்கும், சும்மா பெரிய பெரிய சைஸாக பலாப்பழம் கிடைக்கும். அங்கே போய் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்கும் பிளேஸு. சோளம் வேஸ்ட் ஆகும், ஓ சோளம் நிறைய இருக்கிறங்காடி இந்த காய் வெடிச்சிருச்சு, ஓகே ஓகே. ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக வந்து சோளம் இருக்குது இல்லைங்களா, பூராமே சோளம் தாங்க. ஓ ரெண்டு மூணு ஃபேமிலி சாப்பிடலாம், ஓகேண்ணா.
வெடங்காய்னா வெடங்காய் வெடங்காய் இங்க ஃபேமஸ் வெடாம்பழம் பழமாக காயா இருக்கானா நாளைக்கு தான் பழத்துங்க ஓ என்னங்க இருக்குங்க மேஸ்தர் எடுத்துக்கங்க பாருங்க கால் கடியவே வச்சிருக்கேன் இது என்ன ரேட் வருதுன்னா வெடங்காய் 15 ரூபாய் கிலோ 5 ரூபாய் ஒரு காய் 5 ரூபாயா அடேங்கப்பா கிலோ 15 கேல கண்டிப்பா நம்ம கிட்ட வாங்கி கோபியில ஒரு காய் 40 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க அப்பா இங்க வாங்கி வெளிய வந்து 40 ரூபாய்க்கு காய் கொடுக்கறாங்க ஒரு காய் 40 ரூபாய் மாங்காய் என்ன எத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணிக்கிறீங்க நான் 6 வருஷம் ஆறு வருஷம் இங்கே தாங்களா கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லயே தான் சரி நம்ம பேர்னா சுரேஷ் இப்போ எத்தனை ரூபாயில இருந்து நம்மகிட்ட காய் இருக்குண்ணா காய் 100 ல இருந்து 300 வரைக்கும் இருக்கு 300 வரைக்கும் இருக்குது இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு கூட வெளிய போய் வியாபாரம் பண்றாங்க நிறைய பண்றாங்க என்னென்ன காய் நீங்க வியாபாரம் பண்றீங்க பலாப்பழம் மாம்பழம் கொய்யா சரிங்க சீசனுக்கு என்ன கிடைக்குதோ நெல்லிக்காய் வெடங்காய் அது எப்பமே கிடைக்குமா இல்ல சீசன் மட்டும் சீசன் மட்டும் இல்ல இது இதே மாதிரி தான் டைம் கிடைக்கும் ரெண்டு டைம் கிடைக்கும் சரி ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம கடை பார்த்தீங்கன்னா கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ ஏத்தாப்லயே இருக்குது ஆமாம் ஓகேண்ணா இப்போ எப்படி நீங்க வாங்குறவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்ல கட் பண்ணி கேட்டா கட் பண்ணி கொடுத்துருவோம் சரி சரி இல்ல அப்படியே முழுசா கேட்டாலும் முழுசா எடுத்துட்டு போய்க்கலாம் இங்க பலாப்பழம் வெடாம்பழம் தவிர வேற என்ன கிடைக்கும் நம்ம கடையில சுத்தமான நாட்டு கொம்புத்தேன் கிடைக்கும் கொம்புத்தேன் கிடைக்கும் ஓகே ஓகே நெல்லிக்காய் கிடைக்கும் அதாவது ஃபாரஸ்ட்ல என்னென்ன இருக்குதோ எல்லாமே இங்க வாங்கிக்கலாம் நம்ம கடையில ஓகேண்ணா இப்போ வேற ஆர்கானிக் இது எல்லாமே கெமிக்கல் எல்லாம் ஆனா இங்க விவசாயம் பாத்தீங்கன்னா எல்லாம் மலைவாழ் மலை நம்பிதான் மலையை நம்பிதாங்க மானாவாரி மானாவாரி பூமி எல்லாமே எல்லாமே இப்ப ஆக்சுவலா வந்து தண்ணி குறையுதா இல்ல தண்ணிக்கு என்ன பண்றது இருக்குங்க போர் போட்டா இருக்கும் ஓகே 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 தோட்டம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அதிகமா இல்ல எல்லாம் வந்து மலையை நம்பிதான் இப்போ உங்க கடையில இருக்குது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல விளையிற எல்லா பொருளுமே கிடைக்கும் எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் இங்கே அதிகமாக கடை எதுவும் இல்லை நான் பார்த்தேன் நம்ம கடையில் தான் எப்பவுமே நான் ரெகுலராக வந்து வாங்க உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாங்க காய்ஸ் ஒரு வழியாக மேலேருந்து போயிட்டு அப்படி கீழே இறங்கிட்டோம் அங்கே என்ன ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் விடாம்பழம் இதெல்லாமே நாங்கள் ரெகுலராக வந்து போனோம்னா வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பலாப்பழம் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இந்த பலாப்பழம் 10 ரூபாலாம் ஸ்டார்ட்டு விடம்பழம் ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாலாம் ஸ்டார்ட்டு இதை விட ரொம்ப சீப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசிகர் உட்காந்துருந்தாரு கைரேகை பார்க்கறதுக்கு 50 ரூபாயாமா கைரேகை பார்க்க 100 ரூபா தானே கைரேகை பார்க்கறதுக்கு 100 ரூபாயாமா அப்புறம் சோழி உருட்டி பார்க்கறதுக்கு 50 ரூபாயாமா அதுதான் கொஞ்சம் இங்கே காஸ்ட்லி ஸோ இதெல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்